பாத்தீங்கன்னா பின்னாடி நிறைய புக் இருக்கு. நான் அந்த புக்கெல்லாம் ஒன்றும் படிச்சதில்லை. வீடை தாண்டாம 7 நாள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். ரிச் பீப்புள் ஹாவ் காட் பிக் லைப்ரரிஸ், புவர் பீப்புள் ஹாவ் காட் பிக் டெலிவிஷன். எப்போ நமக்கு வந்து லைஃப் வந்து பிரேக் கொடுக்குன்னு தெரியாது, அந்த டைம் யூஸ் பண்ணலாம், இல்லை வேற யாருக்காவது யூஸ் ஆகலாம். என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறத வந்து பிசினஸ் சக்ஸஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட்னஸ், அதனால் நான் சர்ச் மோட்ல இருந்தேன். அப்போ அந்த அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் புக்கு விற்கும். ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃப்யூச்சரை பற்றி நான் யோசிச்சுட்டே நடந்து வரேன். அப்போ ஒருத்தர் முதுகில் தட்டி, தம்பி நீ ஒரு பெரிய ஆளாக வருவ வாழ்க்கையில். இந்திரா காந்தி வந்து அந்த புக்கை படிச்சுட்டு தான் வந்து ட்ரெண்டு ஸ்பாட் பண்ணாங்க. எனக்கு வந்து காந்தினாவே பிடிக்காது. இந்த ஆஸ் அ மேன் திங்க் அப்படின்ற புக்கில் வந்து ஜேம்ஸ் ஆலன் ரொம்ப அழகாக வந்து சொல்வார். அது வந்து என்னுடைய முதல் மிஸ்டர் சி கே குமரவேல், ஃபவுண்டர் ஆஃப் நேச்சுரல்ஸ். நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்கவர் சார். வணக்கம் சார், தேங்க்ஸ் ஃபார் மீட்டிங் அஸ். ஸோ நவ் நீங்கள் நிறைய புக்ஸ் படிப்பீங்க. ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் புக்ஸ் ஹியர். மக்களுக்கு வந்து இந்த பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒவ்வொரு புக்லேருந்து என்ன விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க, இல்லை என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இல்லை என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க என்ற விஷயத்த பார்க்கலாம். ஸோ விச் புக் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட்? ஜிம் ரான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு, அதாவது பிஸ்னஸ் மேன் டர்ன்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். அவர் இது எல்லோரும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருப்பாங்க. இவர் தான் வந்து ஆல்மோஸ்ட் என்ன ரோல் மாடல் மாதிரி நான் பார்ப்பேன் நான். அவர் வந்து ஒரு ரொம்ப அழகாக ஒன்று சொல்வார், ரிச் பீப்புள் ஹாவ் காட் பிக் லைப்ரரிஸ், poor people have got big televisions. Okay. Whether you are rich or poor, go home and find it for yourself. எனக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய புக்கு இருக்கு. நான் அந்த புக்கெல்லாம் ஒன்றும் படித்ததில்லை. நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன் நான். ஓகே, நான் நம்பர் ஒன், நான் இதில் 5% புக்கு கூட படிச்சிருக்க மாட்டேன். ஆனால் ஒரு ஒரு டைம் போகும்போதும் நான் ஒரு புக்கு வாங்குவேன். என் பொண்ணு எனக்கு இப்போ இல்லை, என்கிட்ட காசு இல்லாத போதே நான் வந்து புக்கு வாங்குறதும் கேசட் வாங்குறதும் சிடி வாங்குறதும் என்னுடைய ஆக்டிவிட்டியாக வச்சுட்டு இருந்தேன். ஒரு ஒரு டைம் வாங்கிட்டு வந்து வந்தபோது என் மனைவியோ வீட்டில் இருக்கவங்களும் திட்டுவாங்கன்னா, உனக்கு வந்து லூசா நீ அப்படின்னு கேட்க, எதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணுறேன், நீ படிக்கவே போகிறதில்ல, அடுத்த புக்கு வாங்கினு தர்றேன்னு சொல்லி. என்னை பொறுத்தரையும் ஐ ஆம் பில்டிங் எ லைப்ரரி அண்ட் திஸ் லைப்ரரி வில் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு யூஸ். இந்த கொரோனா 21 நாள் வரும்னே தெரியாது. இப்போ தான் நான் ஒரு 6 புக்கு படிச்சிருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி எப்போ நமக்கு வந்து லைஃப் வந்து பிரேக் கொடுக்குன்னு தெரியாது, அந்த டைம் யூஸ் பண்ணலாம், இல்லை வேற யாருக்காவது யூஸ் ஆகலாம். அதனால் வந்து அதை வந்து செலவு பண்ணுறது என்ன ஒரு தவறாகவே எனக்கு தெரியல. ரெண்டாவது வந்து நான் 7வது கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு லைன் சொன்னார். அந்த லைன் தான் வந்து இதுக்கெல்லாம் சீடு சொல்லுவேன் நான். அவர் சொன்னார், பிஸ்னஸ் சக்ஸஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட்னார். ஓகே, கம்யூனிகேஷன். ஆமாம், பிஸ்னஸ் சக்ஸஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட் இப்படி தான் சொன்னார். நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், எனக்கு இங்கிலீஷாலாம் ஒன்றும் இங்கிலீஷ் சப்ஜெக்டை தவிர மீது எல்லா சப்ஜெக்டும் தமிழில் படிக்கிறதான் தமிழ் மீடியம். என்னுடைய லைஃப் பார்த்திங்கன்னா ஸ்கூலோ காலேஜோ அது வரைக்கும் ஒன்றும் தெரியும், நத்திங் விச் ஐ கேன் பி ப்ரௌட் ஆஃப் ஆர் எனிவன் கேன் பி ப்ரௌட் ஆஃப். அவ்வளோதான், அதான் சொல்கிறேன். இப்போ அது எவ்வளோ பேர் பாஸ் ஆகிறாங்க அதில் நானும் ஒன்று. ஓகே, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இங்கேருந்து கடலூரில் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு திடீர்னு கோயம்புத்தூரில் வந்து இங்கிலீஷ் மீடியம் காலேஜ், கோயட் காலேஜ் அண்ட் பெரிய சிட்டி அப்படியே எனக்கு கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருந்தது. ஒரு நாள் வந்து நாங்கள் கேன்டீனில் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். இந்த ஸ்டோரி வந்து 1008 முறை சொன்னாலும் இன்னொரு முறை சொல்லிடுறேன் உங்களோட ஆடியன்ஸுக்காக. ஏன்னா அது வந்து அங்கே வந்து MS உதயமூர்த்தி அவர் தான் வந்து இந்த எண்ணங்கள் ஓகே அப்படின்ற புக்கு, ஓகே இந்த எண்ணங்கள் புக்கும் இந்த ஆஸ் அ மேன் திங்க் இந்த புக்கு ரெண்டு புக்கும் ரிலேட்டட். இந்த புக்கோடைய டிரான்ஸ்லேஷன் தான் MS உதயமூர்த்தியோடைய எண்ணங்கள்ன்ற இந்த புக்கு. இந்த புக்கு வந்து அவர் வந்து அந்த ஆத்தர் அவர் வந்து எங்களுடைய ஆடிட்டோரியமில் பேசுகிறாருன்னு சொன்னாங்க. அந்த பேச்சை கேட்கறதுக்காக போனேன். இந்த எண்ணங்கள்ன்ற புக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான சேஞ்ச் பண்ணிச்சு. அந்த ஆடிட்டோரியத்தில் அவர் வந்து ஒரு உதயமூர்த்தி வந்து ரெண்டு விஷயம் பேசினார் அன்னைக்கு. ஒன்று வந்து காந்தியை பற்றி பேசுனது, அதை நான் நிறைய பேசிட்டேன். இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு ஒரு கதை ஒன்று சொன்னார். அந்த கதை
கதை வந்து எனக்கு ரொம்ப வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ண கதை. அது வந்து ஒரு பால்வாளியில் வந்து ரெண்டு தவளை விழுந்துடும். தவளைக்கு என்ன தெரியும்? ஜம்ப் பண்ண தெரியும். அந்த ரெண்டு தவளையும் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து ஒரு தவளை ரியலைஸ் பண்ணும், என்னால் இது மேலே ஜம்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அது எப்போ என்னால் முடியாதுன்னு நினச்சிதோ அது உள்ளே போயிட்டு முழுகி செத்து போயிடும். இன்னொரு தவளை வந்து என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும்னு சொல்லிகிட்டே இருக்கும். அது ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஜம்ப் பண்ணவுடனே கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பால் வந்து வெண்ணையாகும். அந்த வெண்ணெய் மேலே ஏறி உட்காந்து அந்த தவளை வெளியே வந்துடும். ஸோ அந்த என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறத வந்து இந்த எண்ணங்கள்ன்ற புக்கில் வந்து உதயமூர்த்தி வந்து ரொம்ப அழுத்தமாக, அதாவது வந்து சூழ்நிலை மனிதனை உருவாக்குவதில்லை, மனிதன் தான் சூழ்நிலை உருவாக்குகிறான். ஜேம்ஸ் ஆலனோட புக்கோடைய இதில் வந்து எழுதின புக்கு. இதோடைய தாக்கம் தான் உன்னால் முடியும் தம்பி. நேஸ் எ மேன் திங்க்ல வந்து முக்கியமான ஒரு கருத்து வந்து ஜேம்ஸ் ஆலன் சொல்லுவார், கஷ்டப்பட்டு சம்பாதித்த வெற்றி சரியாக கண்காணிக்கப்படவில்லை என்றால் அங்கே தோல்வியின் விதை ஊன்றப்பட்டிருக்கிறது. ஹார்டி அண்டு சக்சஸ் இஃப் நாட் மானிட்டர்டு ப்ராப்பர்லி சீட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் ஓன் தேர் அப்படின்னு சொல்லி. அதாவது நிறைய பேர் அந்த வெற்றி வந்தது ஓகே வெரி குட் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம், அங்கே சீட்ஸ் ஆஃப் இது வந்து ஃபெயிலியர் இஸ் ஸோன் தேர் அப்படின்ற வந்து கருத்தை வந்து இந்த ஆஸ் அ மேன் திங்க் அப்படின்ற புக்கில் வந்து ஜேம்ஸ் ஆலன் ரொம்ப அழகாக வந்து சொல்வார். அது வந்து என்னுடைய முதல் இதுவாக வந்து நான் சொல்வேன். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூரில் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் மட்டும் ரொம்ப அழகாக கிளாஸ் எடுப்பார். அவர் வந்து கிளாஸ் வந்து ஒரு அவர் வந்து புக்கே இல்லாமல் பேசுவார். அவர் பேர் ப்ரொஃபஸர் தியாகராஜன் சொல்லிட்டு. அவருடைய கிளாஸ் மட்டும் நாங்கள் பங்க் பண்ணாமல் அட்டன் பண்ணுவோம். ஒரு நாள் அவர் வந்து ஃபியூச்சர் ஷாக் அப்படின்னு ஒரு புக்கு, ஆல்வின் டாஃப்லரோட புக்கு, அந்த புக்கு என்கிட்ட இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, அந்த புக்கு வந்து அந்த ஆல்வின் டாஃப்லரோட ஃபியூச்சர் ஷாக் புக்கை வந்து பற்றி பேசினார். இந்திரா காந்தி வந்து அந்த புக்கை படிச்சுட்டு தான் வந்து ட்ரெண்ட் ஸ்பாட் பண்ணாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்குற டிஜிட்டல் ரெவல்யூஷன்லாம் 1970 ஆல்வின் டாஃப்லர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு ஃபியூச்சர் ஷாக்ன்ற புக்கில். அவரோட ரொம்ப ஃபேவரட் கோட்டுனா, த இல்லிட்ரேட்ஸ் ஆஃப் தி 21st century ஆர் நாட் தி ஒன்ஸ் ஹூ கனாட் ரீட் அண்ட் ரைட். த இல்லிட்ரேட்ஸ் ஆஃப் தி 21st century ஆர் தி ஒன்ஸ் ஹூ கனாட் லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். ஓகே, அதாவது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிகிட்டே வரணும். இது மூணும் பண்ணும்போது தான் நம்ம கண்டினியூஸாக ரெலவெண்ட்டாக இருப்போம். இன்றைக்கி கொரோனான்னு ஒன்று நடந்திருக்கு. இந்த கொரோனா சுச்சுவேஷனை நம்ம லேர்ன் பண்ணணும், நிறையா விஷயம் அன்லேர்ன் பண்ணணும். ஏன்னா முதல்ல நடந்த மாதிரி இன்னைக்குமேல் நடக்க போகிறதில்ல. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீலேர்ன் பண்ணி புது ஃபார்முலா பண்ணணும். இந்த இதுதான் வந்து அதான் இல்லிட்ரேட்ஸ் ஆஃப் தி 21st century பற்றி பேசுவார். அந்த ஃபியூச்சர் ஷாக் போய் புக்கை போய் வாங்கிட்டேன் நான். 450 புக்கு, இது வரைக்கும் ஒரு 40 படிச்சிருப்பேன். அரை பேஜ் படித்தாவே தூங்கிடுவேன். ஏன்னா தமிழ் மீடியம் பையனை போய் ஃபியூச்சர் ஷாக்கை படிக்க சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஆனால் வந்து அதே ஒரு ஷாக்கு தான். ஆனால் அந்த மாதிரி என்னுடைய மைண்ட், எங்கள் அப்பா சொல்லிட்டார்ல, பிஸ்னஸ் சக்ஸஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட்னஸ், அதனால் நான் சர்ச் மோட்லேயே இருந்தேன். அப்போ அந்த அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் புக்கு விற்கும், 50 ரூபா புக்கு, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், ஓகே, திங்க் அண்ட் க்ரோ ரிச், ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் புக். அதான் வந்து நெப்போலியன் ஹில்லோட, ஆமாம், திங்க் அண்ட் க்ரோ ரிச்ன்ற புக்கு. இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கை பற்றி பேசும்போது நான் எனக்கு ஒரு அனெக்டோட ஒரு விஷயம் நடந்தது. நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அந்த சக்ஸஸ் கியான் ப்ரோக்ராமில் வந்து நம்ம அந்த இவர் இருக்கிறார் ஜான் டிமார்டினின்னு ஒரு ஆத்தர் ஒன்று, அவர் அந்த சீக்ரெட்டில் வருவார், அந்த இதில் ஃபீச்சர்ட் ஆத்தர். அவரோட ஒரு ப்ரோக்ராமில் நானும் அவரும் பேக் டு பேக் ஸ்பீக்கர்ஸ். அவரோட அந்த இதனால் வந்து பேச ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டு அவரோட நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் எப்படி சார் அவங்களோட லைஃப் ஆரம்பிச்சது இதெல்லாம் கேட்டபோது அவர் சொன்னார், நான் வந்து ஒரு ஹுவாயில் இருந்தேன்பா அமெரிக்காவில், நான் ஒரு ஆர்ஃபன், 16 வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு நான் வந்து அந்த பீச்சில் விளாடுவேன், ஏதாவது இரண்டு ஜாப் பண்ணுவேன், இப்படி போய் குளிப்பேன், இப்படி சர்ஃப் பண்ணுவேன், அப்புறம் போய் அந்த ஜங்கலில் போய் தூங்கிடுவேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு நாள் வந்து அந்த டென்ட்டில் வந்து நான் வந்து போய் பீச்சில் விளையாடிட்டு போய் படுத்திருக்கேன்னா வந்து ஹாஃப் பாடி வெளியே இருந்து தான், ஹாஃப் உள்ளே இருந்து தான், 2 நாள் 2.5 நாள் அதே மாதிரி இருந்து தான். ஏதோ ஒரு ஒரு லேடி ஒருத்தவங்க டெய்லி பார்க்குறாங்க, என்னப்பா இதே மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனை 2 நாள் கழித்து அந்த பையனை தூக்கின்னு போயிட்டு ஆஸ்பத்திரியில் போட்டு அவனை வந்து ஒரு 10 நாள் கழித்து அவன் டிஸ்சார்ஜ் ஆகும், வெளியே வரானான். வெளியே வரவுடனே அந்த டிமார்டினி அவர் வெளியே வந்துடும்போது அவர் அப்படியே யோசிச்சுன்னு, இது வரைக்கும் நான் என்னுடைய லைஃபோ என்னுடைய ஃப்யூச்சரோ பற்றி யோசிச்சதில்லை, ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃப்யூச்சரை பற்றி நான் யோசிச்சுட்டே நடந்து வரேன். அப்போ ஒருத்தவர் என்னை முதுகில் தட்டி, தம்பி நீ ஒரு பெரிய ஆளாக வருவ வாழ்க்கையில், இந்தா இந்த புக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரன். அந்த புக்கு தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச். அவர் வந்து அந்த புக்கை அடுத்த 30 நாளுக்குள்ளே 3 டைம் படிப்பாராம். அவர் சொன்னார்,
அண்ணா அவரை சந்திக்கும் போது, இது வரைக்கும் நான் வந்து 30,000 புக்கு படிச்சிருக்கிறேன். பகவத்கீதாவை 8 different versions படிச்சிருக்கிறார். 8 different versions 30,000 புக்கு படிச்சிருக்கிறேன் நான் இது வரைக்கும். நான் வந்து என்னுடைய வேலை வாழ்க்கையில் 4 தான் பண்ணுவேன். ஒன்று வந்து ரிசர்ச்சிங், ஏன்னா கண்ணாமரான் ரீட் பண்ண மாட்டாராம், எந்த புக்கை படிக்கணும்னு ரிசர்ச் பண்ணி அந்த பட்டு தான் படிக்கிறது, அதான் ரிசர்ச்சிங். ஓகே, இன்னொன்று வந்து ரைட்டிங், இன்னொன்று வந்து ட்ராவலிங், இன்னொன்று வந்து ஸ்பீக்கிங். இதை தவிர நான் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எனக்கு குக்கிங் தெரியாது, எனக்கு டிரைவிங் தெரியாது, எனக்கு தெரியாததை பார்த்தோன்னா மீது எல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு 4 விஷயந்தான் தெரியும், அந்த 4 நான் நல்லா பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவாக உங்களுக்கு படிக்க 2-3 புக்கு தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, அதில் 5 தான் நீங்கள் படிக்க முடியும்னா, அதில் டெஃபினட்டாக திங்க் அண்ட் க்ரோ ரிச் உங்களோட 1 புக்காக இருக்கணும். 3வது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஆமாம், எனக்கு வந்து காந்தினாவே பிடிக்காது. ஓகே, சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு காந்தின்னா பிடிக்காது, அவர் ஏதோ ஒரு வயசானவர், அவுடேட்டட் பர்சன், அவருக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க, இது வந்து நீ காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி படிச்சுப்பார், அப்ரிஜ்ட் வெர்ஷன் கொடுத்தாங்க, ஃபுல் புக்கு கூட கிடையாது. ஓகே, அதை அப்ரிஜ்ட் வெர்ஷன் கொடுத்தாங்க, அது படித்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான நடையில், சிம்பிள் இஸ் நாட் ஈஸி, சிம்பிள் இஸ் சிம்பிள், அந்த மாதிரி அழகான நடையில் வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து நடந்ததெல்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அதாவது காந்தி வந்து காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி லைஃப் வந்து இஸ் கிரேட் ஃபார் 2 reasons. 1, இட்ஸ் அ கிரேட் லைஃப். இன்னொன்று வந்து இவரளவுக்கு லைஃப்பை ரெக்கார்ட் பண்ணவங்க யாரும் கிடையாது. இது ரெண்டும் சேர்ந்ததுனால தான் அவருக்கு அந்த பவர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டினரி பர்சன் அண்ட் மகாத்மா பார்த்தீங்கன்னா, அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் வந்து ரைட் டிசிஷன் எடுத்திருக்கிறாரு, நாட் ஒன்லி ஒன்ஸ் அட் எவ்ரி டைம். அந்த கன்சிஸ்டன்சி, அதான் வந்து அந்த ஸ்டீவன் கோவி, என்னுடைய அடுத்த ஆத்தர் நான் பற்றி பேசுறது, அந்த ஸ்டீவன் கோவி வந்து அவர் வந்து காந்தியை பற்றி பேசுவார். அவர் வந்து பிரின்சிபல் சென்டர்டு லீடர்ஷிப்ன்ற ஒரு இதில் வந்து அவர் காந்தியை பற்றி பேசி, அதாவது வந்து ஒரு பர்சனோடைய லைஃப் வந்து அந்த அந்த தாட் அந்த அந்த பிரின்சிபல்ல சென்டராக இருந்துச்சுன்னா அதை சுற்றி தான் ஃபுல்லாக இயங்கும். எ பர்சன் கனாட் டூ குட் இன் ஒன் ரோல் அண்ட் டூ பேட் இன் அனதர் ரோல் அப்படின்வார். ஸ்டீவன் கோவியோட 7 habits ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் இஸ் ஒன் ஆஃப் த ஆல் டைம் கிரேட் புக். அது வந்து பைபிளு, பகவத்கீதா, குரானு, தம்மபதா, எல்லா இதுவும் இந்த ரிலீஜியஸ் புக்கு எல்லாம் சேர்ந்தது இந்த புக்கு. கம்பைலேஷன் சொல்ல முடியாது, ஆம் ஆல் தி குட் திங்ஸோடய இதை இந்த விஷயம். மற்ற புக்குக்கும் இந்த புக்குக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய வித்தியாசம்னா, மீதி எல்லாரும் வந்து நல்ல விஷயத்தை அங்கங்கே அங்கங்கே போட்டிருக்கிறாங்க, ஸ்டீவன் கவி அதை சீக்வன்ஸ் பண்ணியிருக்கிறார், லைஃபுக்கு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கிறார். அதுதான் 7 habits ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புளோடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். அதில் வந்து ஒரு ரொம்ப அழகாக ஒரு கதை ஒன்று சொல்லுவார். அந்த கதை வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து காலையில் வந்து மண்டே மார்னிங் வந்து ஆஃபீஸுக்கு போயின்னுருப்பாப்லையா, நீங்கள் போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கீங்க மண்டே மார்னிங் கீழே கிளம்பி, திடீர்னு ஒரு கால் வருது. அந்த கால் இஸ் அ பேட் கால், உங்களுடைய டியர் ஃப்ரெண்ட் இஸ் நோ மோர், உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போகிற மூடே இல்லை, டக்குன்னு காரை திரும்பி நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க, அவருடைய பாடி அங்கே இருக்குது, அவங்க அப்படி அவங்க வீட்டிலலாம் இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவரோடய ஸ்பெண்ட் பண்ண நல்ல காலங்கள், அவரோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் மெமரிஸ்லாம் நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்குறீங்க. டக்குன்னு வந்து நீங்கள் வந்து அவருடைய மூஞ்சை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, கிட்ட போயிட்டு மூஞ்சை அப்படி பார்க்குறீங்க. சடனாக பார்த்தா அந்த காஸ்கெட்டில் இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்டு இல்லை, நீங்கள்.